ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு பெரிய மெயிலே வந்து டைப் பண்ணி அடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எப்போ தான் நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதாவது அவர் டீட்டெயிலாக என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, இப்போ மந்த் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் வந்துட்டு எஃப்ஐஎஸ்லாம் வெளியில் போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் டிசம்பர் மந்த் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காது, ட்ரேட் பண்ணாதீங்கன்றாங்க. ஜான் வந்து அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிப்பாங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபிப்பில் வந்துட்டு அப்புறமா நம்ம பட்ஜெட் மந்த்து, ஸோ அப்புறமா மார்ச்சில் வந்துட்டு அதோட இம்பேக்ட் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, திரும்பி ஏப்ரல் வந்துருச்சுன்னா திருப்பி மறுபடியும் அந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ஒரு 4 குவார்ட்டருக்கு, அது ஒரு 4 மாதம் வந்து அது கவர் ஆயிடுது. அண்ட் தென் அப்புறம் அக்டோபர்னால் நமக்கு தீபாவளி மந்த்து, ஃபெஸ்டிவல் மந்த்து, கொஞ்சம் அதனால் மணி நம்ம லோக்கல் பீப்புள் எடுப்பாங்க, இந்த டைம் வந்து ட்ரேட் பண்ண இந்த மாதிரி. ஸோ மந்த் வைஸ் எந்த மந்த் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன், ஓகே இந்த மந்த்து வேண்டாம் வேண்டான்ட்டு. சரி, இது நீங்கள் மந்தில் போயிடுறீங்க. டேஸில் எடுத்துக்கிட்டால் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஓகே தேர்ஸ்டேவா, தேர்ஸ்டேனால் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தோட கடைசி நாள், ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பிளேயர்ஸ் ஓரளவு ஹோல்டிங்கில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, அல்லது வந்து ஃப்ரெஷ் பையிங் ஏதோ ஒன்று நடக்கும், இந்த சாட்டர்டே சண்டே என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் வெள்ளிக்கிழமை ஹோல்ட் பண்ணுறதும் சேஃப்டி இல்லை, அன்றைக்கி ட்ரேடிங்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் வெள்ளிக்கிழமையும் பண்ணாதீங்க. திருப்பி மண்டே வந்தால் இந்த 2 நாள் முடிஞ்சதோட ஏதோ ஒரு நியூஸோட இம்பேக்ட் உங்களுக்கு இமீடியட்டாக இருக்கும், அதனால் மண்டே பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி அப்புறம் செவ்வாய் புதன் இந்த 2 நாள் நடுவில் தான் இருக்குது. ஸோ இது திருப்பி டேஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சரி, இன்ட்ராடே பண்ணலாம் அப்படின்னு டெய்லி போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் அல்லது உன்னோட அந்த டைம் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. லாஸ்ட் 1 ஹவர் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அந்த 2 டைம் வந்து கொஞ்சம் வாலட்டைல் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 12:30 to 1:30 அந்த டைம் வந்து யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரியாக்ட் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அது இல்லாமல் மீதி இருக்கிற டைம் அந்த 10 to 12 இல்லைனா வந்து 2 to 1 to 3 இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அக்ரெசிவ் மூமெண்ட் நார்மலாகவே இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ எந்த டைம் இல்லை எந்த டே எந்த மந்த் எது கேட்டாலும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், பண்ணாதீங்க, இப்படி தான் வந்து ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது இது தான். ஸோ அப்புறம் நம்ம எப்போ தான் ட்ரேட் பண்ணுறது, எங்கே தான் வந்து டைமிங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டீட்டெயில்டாக மெயில் போட்டிருந்தார். உண்மை தான், ஏன்னா நம்மளே வந்து அடிக்கடி, ஏன்னா வந்து இப்போ என்னோடய மணி என்னோடய ட்ரேட் அப்படிங்கும்போது நான் வந்து எந்த டைம் எந்த இது வேணாலும் கொஞ்சம் பயம் இல்லாமல் எடுத்துடலாம் வந்துட்டு. பட் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல போகிறோம், அவங்களுக்கான அட்வைஸ் அவங்களுக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த காஷன் அந்த பயம் இருக்கும். ஏன்னா வந்து இப்போது நம்ம சொல்லி அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஒன்று, இன்னொன்று அப்புறம் நாளைக்கு வந்துட்டு இதனால் அவங்களுக்கு எதுவும் பெரிய அதான் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம்தான். அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாகவே வந்து கொஞ்சம் செக்யூர்டாக முடிஞ்ச வரைக்கும் அக்ரெசிவாக போகாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் எல்லாத்தையுமே இந்த ரீட்டைலர் சொல்கிறதுக்கு ரீசன் அது தான், ஏன்னா இப்போ என்னை மாதிரி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய ஃபால் பெரிய லாஸ் இந்த டைமிங்கில் இல்லை இந்த டைம் இதில் வந்து நிறையா பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதனால் அதை நீங்கள் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த சொல்கிற டைமிங் தவிர்த்துட்டு மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாகணும். பட் ஆனால் அந்த ரிஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து பிரச்சனையே வந்துட்டு. நம்ம ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த ஒன்று லாஸ் ஆனோன்னா அதை டபுள் ஆக்கிறது 4 ஆக்கிறது இந்த மாதிரி ஆக்கிட்டு ஸோ அப்படி கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஓப்பனிங்லேயும் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். பண்ணோன்னா நீங்கள் உங்களுக்கான அந்த ஃபார்முலா இருக்கணும், ஓகே இன்றைக்கி வந்து 4 ட்ரேடு 4 பாயிண்ட் தான் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பேன், 10 பாயிண்ட் வந்து டார்கெட்டு. ஸோ 2ல எது ஹிட் ஆகுதோ அதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம் காலையில் தான் பண்ணோம் சார், ஏன்னா நீங்கள் ரெண்டையுமே செட் பண்ணிட போகிறீங்க, ஸ்டாப் லாஸு டார்கெட். பட் இனிஷியலாக எடுத்தோன்னே வேணால் அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 9:30 அப்புறம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வந்து, நீங்கள் மார்க்கெட் பார்க்க வேணாம் எதுவும் பார்க்க வேணாம். ஸோ 4 ட்ரேடு,
ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் டைமிங் பார்க்க வேணாம். இல்லை சார்ட் இப்போ நம்ம அதான் காலில் சொன்னோம் பார்த்தீங்களா, இதை கட் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் கூட பண்ண வேணாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ஸ்டாப் லாஸு அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரிஸ்க் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, இது வந்து அவரோட மெயிலில் வந்து மெயினாக கன்வே பண்ணுறதுக்காக தான் வந்து போட்டேன். கரெக்டு தான், ஆனால் வந்து என்னென்னா ரீட்டைலர்ஸ் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி இந்த இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க எந்த டைமில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் வந்துட்டு. பட் அதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்காமல் ஜம்பின் பண்ணி அதாவது நீங்கள் அதாவது மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பெருசாக மார்க்கெட்டில் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த பெரிய பீப்புள் அல்லது என்னை மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து ரீசன் அதுதான். ஏன்னா நீங்கள் அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் இருக்க சாதக பாதகங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. ஒரு ரெண்டே ட்ரேடில் என்னோடய மொத்தம் போயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிடக்கூடாது. அதுக்காகனா ஒரு காஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு எந்த ரீசன் கிடையாது. உங்களை வந்து பண்ண விடாமல் நாங்கள் தடுக்கணும்னோ இல்லை வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க ஒரு தடவை அப்படின்னா வந்துட்டு அந்த மார்க்கெட்டோட வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த தடுக்கிறதுக்கான காரணம். இல்லை நம்ம அதான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதர் ஸ்டாப் லாஸ் கூட இல்லை நீங்கள் ஹெஜ்ஜிங்கில் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எனி டைம் ட்ரேட் பண்ணலாம், எந்த டைமும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு அந்த பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அந்த 10 லாட்டு 20 லாட்டு 5 லாட்டு அப்படியே அந்த டபுள் பண்ணுறது அப்படின்னு போகும்போது தான் ஒரு ஒரே வாரத்தில் கூட வாஷ் அவுட் பண்ணவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வந்துட்டு. மொத்தம் ஈவன் 5 லட்சம் இருக்கட்டும் 10 லட்சம் இருக்கட்டும் ஒரு ஒரு நாள் போதும் வந்துட்டு. ஈவன் இந்த இப்போ அருணாச்சலம் படம்லாம் வந்திருந்ததுன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் அவர் 3000 கோடி ஒரே நாளில் போய் விட்டுட்டு வந்திருக்கலாம். அவர்லாம் வந்து வேறு எதையெல்லாம் தேட வேணாம் வந்துட்டு. சாரி, அந்த 30 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போதும் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அதில் நீங்கள் கொஞ்சம், ஏன்னா நீங்கள் வந்து மணி அண்ட் தென் மார்க்கெட்டில் சஸ்டைன்டாக 1 வருஷம் இருந்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கலாம். இந்த ஒரு 1 இயருக்குள்ளே வெளியேறவங்க தான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுவாங்க வந்துட்டு இருக்கிறதுலே அதிகமான மக்கள். அதை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கணும். அதுக்காக தான் அவங்கள வந்து நாங்கள் தடுக்கிறது. ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தது. பட் ஓகே, அந்த மெயில் பார்த்தோன்னே எனக்கும் சிரிப்பு தான் வந்து. ஏன்னா நம்மளுமே வந்து எப்போ யார் கேட்டாலும் கொஞ்சம் பொறுங்க பொறுங்கன்னு சொல்லி சொல்லியே வந்து இப்போ இன்றைக்கி கூட ஒருத்தர் அதை போட்டிருந்தார் வந்துட்டு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னா இவர் தான் நம்ம ஜனா. ஸோ இது இது உண்மை தான், என்ன பண்ணுறது. இப்போ அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு ட்ரேடை எடுத்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இது லாங்கில் இருந்த ட்ரேடு, இந்த இடத்துக்கிட்ட ஒரு புட்டை எடுத்தேன் வந்துட்டு. ஆக்சுவலாக ஒரு 6 பாயிண்ட்டாக 8 பாயிண்ட்டாக அடித்தேன் வந்துட்டு. இங்கே எடுக்கும் போதே என்ன சொல்லி எடுத்தேன்னா லைவில் வந்துட்டு யாரும் எடுக்காதீங்க மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான். சாரி, இந்த இடம் கரெக்டாக. ஆமாம், ஸோ யாரும் எடுக்காதீங்க மார்க்கெட் இன்னும் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் போடலை. பட் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுது, அது கொஞ்சம் இருக்கும். நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக சும்மா அடிக்கிறேன், யாரும் எடுக்காதீங்கன்னு எடுத்தேன். ஸோ ஒரு 6 பாயிண்ட்டாக 8 பாயிண்ட்டாக ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி கணக்கில் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இது தான் வந்து பெரிய ட்ரேடை எடுத்தேன். பட் இப்போ இந்த இடத்துல நான் எப்படி கால் கொடுக்குறது, இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு இப்போ ஒரு லாட்டு 4 பாயிண்ட் 8 பாயிண்ட் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொரு இதுலேயோ இல்லை இன்னொரு 3 லாட்டு 4 லாட்டு ஷார்ட் எங்கேயோ அடித்து நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். பட் நம்ம கால் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு காலன்ல, அதான் அந்த டைமிங்கும் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பயப்படுறதானே ஒழிய, மற்றபடி வந்து இப்போ எனக்கு கால் கொடுக்குறதுனாலே ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதுதான், இதுதான் மேஜர் ரீசன். ஏன்னா இப்போ அவர் நான் சொன்னதை வச்சு எனக்காக கேட்குறாரா, இல்லை ஜென்ரலாகவே வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன் இல்லை பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுக்குற அட்வைஸுமே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி இதே தான் இருக்கும். இந்த 1st 1 ஹவரு 1st 1 ஹவரு இந்த டைமு, அப்புறமா தேர்ஸ்டே வெள்ளிக்கிழமை அண்ட் தென் இந்த பிப்ரவரி மந்த். ஏன்னா பிப்ரவரி மந்த்து நம்மளே தான் சொல்லிக்கிட்டு தான் பட்ஜெட்டு முடியட்டும் முடியட்டும்னு. பட் ஏறிடுச்சு. பட் இப்போ சப்போஸ் இறங்கியிருந்தா
அட்லீஸ்ட் அவ்வளோ பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். பட் ஆனால் ஏறினதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது ரொம்ப ரேர் கேஸஸ். ஸோ அதனால் அது அப்படி அப்படி யோசித்தோம்னா நம்ம தப்பாகும். ஓகே, இது வந்து ஏன்னா இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற க்வெஸ்சனை பரவாயில்ல, அவர் மெயிலாக போட்டதுனால ஓகே அது வந்து ஒரு கொடுத்துடலாம், அவருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி ஆயிரும். நிறைய பேர் இது ஒரு மனக்குமுறலாகவே வச்சுருப்பாங்க, அவங்களுக்கான பதில் இதுதான். தேங்க்யூ.